நமசிவாயம், ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கார்த்திகை மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுது? கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். இது எல்லாருக்கும் ஒரு சிறப்பு. கார்த்திகை மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார், இது ஒரு தனி சிறப்பு. இயல்பு நிலைக்கு சனி பகவான் வந்திருக்கிறார். சார், 9 கிரகத்தில் முக்கியமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுள் காரகன் அவர் தான், அல்லது வந்து ஆரோக்கிய காரகன் அவர் தான், தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அவர் தான், வேலை வாய்ப்புகள் தரக்கூடியவர் அவர் தான், தொழில் அமைப்புகளை சிறப்பாக செய்யக்கூடியவர், தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அவர் தான். வருமானம் தடையில்லாமல் எந்த காரியத்துக்கும் தடை போடாமல் இருக்கணும்னா அவருக்கும் காரணகர்த்தா அவர் தான். ஜெயிக்கணும்னா அவருடைய அனுமதி வேணும். அப்போது ஒரு மனிதனுக்கு எந்த நன்மை நடைபெற வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு சனி பகவான் வந்து வழிவிடணும். அவர் வழி விட்டாதான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்குன்னு இல்லைங்க, எல்லாருக்கும். அது புல் பூண்டு பூச்சியானாலும் சரிதான், பறவையானாலும் சரிதான், சனி பகவான் வழி விடுவாரேயானால் எந்த உயிரும் உய்வு பெறும். அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன இருக்காருங்க, வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். வக்ர நிவர்த்தினா என்னென்னா, அவர் வந்து கொஞ்சம் நார்மல் பொசிஷனுக்கு, இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார். இத்தனை நாள் அவர் இயல்பு நிலையில் இல்லை. அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் ரெண்டு விஷயம். முதல்ல சூரிய பகவான் தனக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய 4 பாவத்தில் இருக்கிறார். சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கிறாருங்க. அதே போல் சனி பகவான் கும்பராசியில் சூரியனுக்கு கேந்திரம் வாங்கியிருக்கிறார். பாருங்கள், அந்த சனிக்கு கேந்திரம் குரு வாங்கியிருக்கிறாருங்க. புரியுதா? அந்த சனி பகவானுக்கு 4வது வீட்டில் யார் இருக்காருங்க, குரு பகவான் அமைந்திருக்கிறார். அந்த குரு வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ மூன்று கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது. அதே போல் 3 கிரகம் திரிகோணத்தில் இருக்குது. செவ்வாய், ராகு, கேது, இவங்க 3 பேரும் திரிகோண தொடர்பில் இருக்கிறார்கள். அப்போ இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பர்களே, அபரிமிதமான ஒரு வளர்ச்சி, நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாகவும், நினைத்த காரியத்தை எல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. நீங்கி கஷ்டங்கள் நீங்கி வெற்றி என்னும் பெரிய அந்த ஓப்பன் கிரவுண்டுக்கு வரப்போகிறீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இந்த கார்த்திகை மாதம் நிலவுகிறது. மெயினாக இந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இருக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு நன்மை, ஒரு நல்ல மருத்துவம் அமையலை, ஒரு நல்ல டாக்டர்ஸ் அமையலை, சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே, அதனால் இவற்றிலிருந்து இது கூட உங்களுக்கு விடுதலை ஏற்பட்டு அற்புதமான முறையில் நல்ல யோகங்கள் அமைகிறது. எனதருமை அன்பு நேயர்களே, சரி வாருங்க, ஒரு ஒரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, அது அற்புதமான மாதம். ராசிக்கு லாபஸ்தானத்தில் 8 அதிபதி. 8 லாபஸ்தானத்தில் அமைந்து, அதுவும் அந்த லாபஸ்தான அதிபதி 4-11 கூடிய அந்த செவ்வாய் உங்களுக்கு சம சப்தமஸ்தானத்தில் அமைகிறார். இது ஒரு தனி சிறப்பு. புரியுதுங்களா? 4 அதிபதியாகவும் 11 யாருங்க, செவ்வாய் மகரத்துக்கு. அதே போல் 8 அதிபதி சூரியன் எங்கே வராருங்க, 11 லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்றாரு. அது அற்புதமான யோகம். 4-11 சம்பந்தப்படுமே ஆனால் அவன் வீடு வாசல் வண்டி வாகன யோகம் பெறுவான். சுகபோகங்கள் அதிகரிக்கும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
கணவன் மனைவி இடையவோ அல்லது காதலர்களிடையவோ ஏதேனும் மன கசப்புகள் இருக்குமேயானால், சின்ன சின்ன மன வேற்றுமை கருத்து வேற்றுமை இருக்குமேயானால், அவையெல்லாம் விலகி பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பிரிந்த உறவுகள், அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல சாமி, பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல சாமி, பசங்க மீறி போகுது, அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று கூடக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, வராத பணங்காசுகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. மெயினாக வேலை வாய்ப்புகள், அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். குறிப்பாக ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள், வேலையை இழந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்கு தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய பத்தாம் அதிபதி காரகன் சனி பகவான், புதன் பகவான், சனியும் புதனும் சிறப்பு நிலையில் உள்ளார்கள். மகரத்துக்கு இரண்டாம் பாவத்தில் சனி, ராசிநாதன் இரண்டாம் பாவத்தில் இயல்பு நிலையில் இருப்பது ஒரு அற்புதமான ஜாதகம், கிரக அமைப்பு. அதே போல் 6 மற்றும் 9 குடையவன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது அதைவிட மிக சிறப்பு. அப்போ இந்த சனியும் புதனும் இணைந்து நல்ல பணவரவு தனவரவை தரக்கூடிய யோகத்தில் அமைகிறார்கள். அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலை சிறப்பானதாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் விலகும். அதே போல் தொழில் போட்டிகள், வியாபார போட்டிகள், பதவி போட்டிகள், இந்த பதவி போட்டிகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. சொத்து பிரச்சனைகள், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ், வம்பு வழக்குகள் இருக்குமே. மகர ராசினா கண்டிப்பாக வம்பு வழக்கு இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் யாரோ உங்கள் காசை தின்ட்டு போகிறாங்க, சாப்பிட்டு போகிறாங்க. அந்த வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள்லேருந்து விடுபடக்கூடிய அற்புதமான மாதம். அப்போ மகர ராசி அன்பர்களே, இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் வரவு செலவு நிறைந்த மாதமாகவும், கவலைகள் நீங்கி நன்மைகள் நிம்மதி பெருகக்கூடிய மாதமாகவும், வேலையில் சிறந்து விளங்கலாம், வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும், குடும்பத்துக்கு மகிழ்ச்சி, உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் மங்களகரமான செய்திகள், குடும்பத்தில் மங்கள விசேஷங்கள், காது குத்துறது, மொட்டடிக்கிறது, பேர் வைக்கிறது, சீமந்தம், திருமணம், 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மகர ராசி நேயர்களே. அப்போ உங்களுடைய கேள்விகள் என்ன, எனக்கு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமின்னு உங்களிடம் கேள்விகள் இருக்குமே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் மகர ராசி அன்பர்களே.